चक्षुर्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्रीअद्वैत गदधरा श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे हरे Everything. No one is as good as Krishna. The Supreme. He is also living entity, but is the supreme living. So that is why he is Supreme. No one can be equal to him or greater than him. The next comes the dazzling Vaikuntha planets. Dazzling. What is it? Sorry, no, the English is missing. Dazzling in the Tamil? Oli. Oli Maya Maha. Oli Maya Maha. Oli Oli Rende Atta Vajra Oli Ki. Hama. Light. Light. Light and sound. Light and sound. Oli. 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 And the lights are the chinchin lights. I don't know what you know, dazzling. Yeah, you know what you mean? But bulb, what is the type of anything that is edi tannudiya nirnichapatta edathila irundal complete pure irundal adarku self illumination swayam prakasham. Swayam prakasham irthudhanaka, that is complete pure irkana. Thoonmayaga irthudhanaka. But a pure devotee, vandhanga eppudhi irkana, our vibrations, karanam, avarukku self motivation, swayam nokam illa. Yararukku swayam nokam illayo, அவங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒளியை பிரகாஷம் வைப்ரேஷன் எவ்ரி திங் காட் இட்ஸ் ஓன் வைப்ரேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இது இருக்கு வைப்ரேஷன் வைப்ரேஷனுக்கு என்ன தங்கல சொன்னோம் அதிர்வு பிரகம்பனா சொல்ல மாட்டாங்க பிரகம்பனது சயின்ஸ்கிரிட் வேர்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற காரணம் என்னடானாக்கா இப்போ நம்ம ரெண்டு பிளானட்ஸ் பார்க்கணும் ஸ்பிரிச்சுவல் பிளானட்ஸ் மெட்டீரியல் பிளானட்ஸ். இந்த மெட்டீரியல் பிளானட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. சூரியன் ஒளி நல்லா இருக்கும் சந்திரனில் இல்லை சூரியன்லேருந்து சந்திரனுக்கு போகும் அதுதான் நம்ம திரும்பி சந்திரன்லேருந்து பார்க்குறோம் சந்திரனுக்கு அது ஸ்வயம் இல்லை சந்திரன் 15 நாள் கம்மியாகிட்டே போவார் 14 உயர்ந்துகிட்டே போயிட்டே இருப்பார் இல்லையா. இப்போ நம்மளும் நன்றாக புரிஞ்சுக்கணும் நம்மளும் பியூராக இருந்தால் நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் கூட அடுத்தவங்களுக்கு நல்லதாக எந்த பியூரிட்டி ஆகிருந்தாக்கா அதனுடைய ஒலி நன்றாக பிரகாசமான இல்லையா. அங்கே
மரணம் என்றது இல்லை. எங்கே இல்லை? ஆன்மீக உலகத்தில் மரணம் என்றது இல்லை. அதுக்கப்புறம் பயம் என்றது கூட இல்லை. ஏன்? ஆனால் இந்த உலகத்திலே நம்மளுக்கு மரணம் நிச்சயமாக இருக்கலாம். டெத் இஸ் ஷூர், அஷூர் எஸ் டெத். அதனால இந்த உலகத்தில் இந்த மரணம் என்றது ஒன்று வச்சிருக்கிறேன். எதுக்கு மரணம் வரணும்? மரணம் எதுக்கு? நம்ம பர்ஃபெக்டாகவே உள்ளோம். வாழ்க்கையின் நோக்கம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளவில்லை. அதனால இன்னொரு வாய்ப்பு, பகவான் நம்ம எல்லோருக்கும் வாய்ப்புகள் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார். இந்த உலகத்தில் காரணம், வாழ்க்கையின் நோக்கம் நம்மளுக்கு புரியவில்லை. அதனால பயம் கூட இருக்கு. லேட் ஆயிடுச்சு, இருட்டாச்சு. இந்த பர்டிகுலர் இந்த வின்டர் சீசன்ல ரொம்ப சரி 6 மணிக்கெல்லாம் இருட்டாயிடுது இல்லையா? சம்பரில் அந்த அளவுக்கு இருக்காது பயம். வெளியே போயிட்டு உள்ளே வரணுன்னாலே பயம் இல்லையா? அதனால ஜாகிரதையாக இருக்கு. இருட்டில் ரொம்ப கஷ்டம். அந்த இருட்டு வெளிச்சம் இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கு. அங்கே உலகத்தில் லைட்டு தேவையில்லை இல்லையா? அது என்ன ஸ்லோகம்? எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. எர்கஸ்வானா புனர்ஜென்மம் இல்லையா? அந்த உலகத்தில் என்ன இல்லை? இந்த நம்மளுக்கு இப்போ எலக்ட்ரிசிட்டி பவர் போயிட்டாக்கா இருட்டு. அங்கே பவர்ன்றது இல்லவே இல்லை. எல்லாமே ஸ்வயம் பிரகாசம் சொல்றது இல்லையா? ஸ்வயம் பிரகாசம்னாக்கா எல்லாமே பியூர், எல்லாத்துக்குமே கான்சியஸ்னஸ். ஆனந்தம், ஆனந்தமயா. அங்கே சூரியனுக்கு தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டிக்கு தேவையில்லை, நெருப்புக்கு தேவையில்லை, எல்லாமே ஸ்வயம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம ஆதாரப்பட்டு காரணம், வாழ்க்கை நோக்கம் என்னவென்று தெரியவில்லை. அதனால்தான் மரணம் என்றது. நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக பகவான் இந்த உடலை கொடுக்கின்றார், பௌதிக உடல். அந்த பௌதிக உடல் கொடுத்துட்டு அதுக்கு டிமாண்ட்ஸ் கூட வச்சிருக்க. கொடுத்தது கொடுத்தாரு டிமாண்ட்ஸ். இது எப்படி இருக்கனாக்கா, யாரோ ஒருத்தருக்கு கார் தேவை, சரி கார் வாங்கி கொடுத்தா பெட்ரோல் கூட வாங்கி தரணும். பெட்ரோல் கூட அடிக்கடிக்கு பெட்ரோல் கேட்குது இல்லையா? டிமாண்ட்ஸ். அது வாங்க சர்தாஜி அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சேயிங் இருக்கா, கல்யாணம் பண்ணிட்டு பிறகு பெண்டாட்டி ஆண் குழந்தை பெற்றால் ஓகேவா, பெண் குழந்தை பெற்று அம்மா வீட்டுக்கு அமைச்சிடுவாங்க. அப்படி என்றால் அந்த டிமாண்ட்ஸ்ன்றது நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கு. அந்த டிமாண்ட் எதுக்குடானாக்கா, நம்ம சம்பூர்ணமாக இல்லை, வி ஆர் நாட் கம்ப்ளீட்னு பார்த்தோம். அதனால் நம்மளுக்கு இது இருக்கும், டிமாண்ட்ஸ் இருக்கும். அந்த டிமாண்ட்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணி அப்பியரன்ஸ் டே, டிஸ்அப்பியரன்ஸ் டேஸ், ஃபெஸ்டிவல் டேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருந்தோம். ஹாஸ்டிவிட்டி தியாகம் பண்ணுவோம் இல்லையா? ஆக்சுவலாக இந்த டிமாண்ட் இருக்கும். ஆஹார பய நித்ரா, ஆஹார நித்ர பய மைத்திரி வந்து இந்த டிமாண்ட்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இல்லை. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இல்லை. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அது கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். ஒவ்வொரு கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். அதனால் அதுக்கு வந்து எந்த விதமான டிமாண்ட்ஸ் அந்தது இல்லை. அதனால் அவங்களுக்கு மரணம் என்றது இல்லை, பயம் என்றது இல்லை. மரணம் அதுக்கு என்ன பண்ணுது, ஆத்மாவுடைய ரிலேட் பண்ணாக்கும் ஆத்மாவுடைய குணங்களுக்கு நம்ம கம்பேர் பண்ணாக்க என்ன வருது? ஃபஸ்ட்டு என்ன? சத்,
சித்து. சித்துனாக்கா சத்து, சாரி பத்து வந்து சத்து. சத்துனாக்கா எட்டுல சத்தியம், உண்மை, எப்பவுமே இருக்கிறது, சனாதனம், நிரந்தரமானது. நிரந்தரமாக இருக்கும்போது இப்போ நம்மளுக்கு மரணம் இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த உலகத்தில் அது இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு பதம் பதம் இருக்கும். ஒவ்வொரு அடியிலும் நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ், உயிர் போயிடும். உயிர் போயிடுதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ஆத்மா அந்த உடலேருந்து வந்தது. எனக்கு ஒரு ஆத்மா வேண்டாம் இல்லையா. அதுக்கப்புறம் பயம். இப்போ பார்த்தாலும் பயம், எங்கே போய் போனாலும் பயம், மரணம் ஏற்படும் என்னமோ என்று. ஆனால் இது அந்த உலகத்திலே எதுவே இல்லை. இந்த உலகத்திலே நம்ம ஆக்டிவிட்டிஸ் இது வந்து நம்ம கண்டு கொண்டு இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கேவும் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, செயல்கள். நம்ம பண்ணி கொண்டு இருக்கின்ற செயல்கள் இங்கும் ஒரு மனிதன் செயல் பண்ணாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. அவன் இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் செயல்கள் எல்லோரும் பண்ணி கொண்டே இருப்பாங்க இல்லையா. பார்சல் கூட பண்ண ஏதோ ஒன்று பண்ணிட்டு கேட்காம போனாலும் ஏதோ எழுந்திக்கிறது, சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தாக்க தூக்கம், தூக்கத்தில் கூட ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பண்ணிட்டே இருக்கு. ஆனால் அந்த உலகத்தில் பண்ணி கொண்டு இருக்கின்ற செயல்கள், இந்த உலகத்தில் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிற செயல்கள் வேறு வேறு இல்லையா. அங்கே எல்லோரும் ஏதோ விதமான செயல்கள் பண்ணி கொண்டு இருந்தாலும் வேறு வேறு விதத்தில் அவங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான். நம்ம இந்த உலகத்தில் ஒரே ஃபேமிலியிலே இருந்தாலும், ஒரே குடும்பத்தில் இருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம். மாமியாரை கண்டம் மருமகளுக்கு பிடிக்காது, மருமகளை கண்டம் மாமியாருக்கு பிடிக்காது, எல்லாம் இல்லையா. இதனால தான் இங்கே எல்லாம் பிரச்சனைகள். இந்த வாழ்க்கை நோக்கம் நம்மளுக்கு புரியவில்லை, அதனால தான் பயம். மாமியார் எங்கே விஷயம் கொடுத்துட்டு போகிறாங்களோ, மருமகள் எங்கே விஷயம் கொடுக்க போகிறதோ, எந்த அளவுக்கு பயமெல்லாம் வந்தது இல்லையா. அதனாலே நம்ம நன்றாக புரிஞ்சு வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்று யார் புரிஞ்சு கொண்டாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பௌதிக உலகமே வைகுண்ட உலகமாக இருக்கும், ஆன்மீக உலகமாக இருக்கும். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். அது நிரந்தரமாக இருக்கும். இது நிரந்தரம் இல்லை, அசாஸ்வம் இல்லையா. இது வரும் போகும், வரும் போகும், அது நிரந்தரமாக அப்படியே இருக்கும். இது நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கு, கஷ்டங்கள் போய் கொண்டே இருக்கு. ஒரு கஷ்டம் போனாக்கா ரெண்டு கஷ்டம் வருது இல்லையா. எது இருந்தாலும் நம்ம எல்லா நேரம் பணம் இருந்தால் கஷ்டங்கள் இல்லை என்னட்டேன். பணம் இல்லாத இருக்கிற வீட்டில் எவ்வளோ சுகம் இருக்கோ, பணம் இருக்கின்ற வீட்டில் அந்த அளவுக்கு சுகம் இல்லை இல்லையா. இதுதான் இப்போ ஒரு கேரளாவில் என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா, ஒரு ஸ்கூலில் 7 o'clock மேலே நோ டிவி ஆஃப் பண்ணிருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இந்த டிவியால் எந்த மாதிரி நஷ்டம் ஏற்படுது என்று. எல்லாம் பேரண்ட்ஸ் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க 7 o'clock நோ ட்ரான்ஸ்ஃபர். எல்லோரும் வீட்டில் பந்த் பண்ணிருந்தோம் டிவிஸ். அந்த டிவியை ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 7 o'clock நோ டிவி. அது கவர்மெண்ட்டே சொல்லி, கவர்மெண்ட்டே டிரான்ஸ்மிஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா கவர்மெண்ட் அதை காரியங்களும் பண்ணாது. அவங்களே அடிப்பாங்க, அது மிளகாத்தூள் போடுவாங்க, அதுக்கப்புறம் மறந்து போயிருப்பாங்க. பிகாஸ் அவங்களும் தெரியாது வாழ்க்கை நோக்கம் என்னன்னு. அவங்களுக்கும் தெரியாது, அவங்களும் தெரியாது. பாருங்களேன், 11ஆம் தேதி ரிசல்ட் சொல்லும்போது 5 ஸ்டேட்டுகள் ஒருத்தராவது உலகத்தை பற்றி தெரியுமா, மக்களை பற்றி தெரியுமா, நான் என்னுடைய டியூட்டி என்னன்னு ஒருத்தருக்கு, ஒரு கேண்டிடேட்டு கூட தெரியாது. நான் சேலஞ்ச் பண்ணுவேன், ஒருத்தர் கூட தெரியாது. அவங்க எல்லோரும் நாட்டை ஏறினாங்க, இதை கழுவிடும் நாட்டை ஏறணும். நல்லா இருக்காது, அது நல்லா இருந்தாக்க அடுத்த எலெக்ஷன் வராதே.
அவங்க எல்லோரும் பர்ஃபெக்டாக இருந்து எல்லாம் தெரிந்து கொண்டிருந்தால் இன்னொரு எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா இதில் தான் நம்மளுக்கு ஃபால்ட் என்னவென்றால், நம்மளுக்கு என்ன வாழ்க்கை நோக்கம் என்ன, நாம் யார், நம்ம எங்கே இருக்கின்றோம், நம்ம கடமை என்ன, ஆ இந்த கேள்வி யாருமே கேட்கறது இல்லை. இதனால இந்த உலகம் வந்து கிருஷ்ணா அதுல இந்த கஷ்டங்கள் ஒரே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை, கொஞ்சம் இது பண்ணிட்டே இருக்கிறாரா, வருது போகுது வருது போகுது, அலைகள் மாதிரி அலைகள் வந்து கொண்டே இருக்கும் போய்கொண்டே இருக்கும். ஸோ அந்த விதத்துல கிருஷ்ணாவும் நம்மளுக்கு உதவி பண்றாரு, அந்த கஷ்டம் கொடுக்கறதுக்கு நம்ம உணர்ந்துக்காங்க, நம்ம உணர்ந்துடல அதுதான் பார்க்கணும், ஏத்துக்கிறது நம்மளுக்கு அகந்தை என்னது எது வரலும் அகந்தே இருக்கோ அது வரலும் நம்மளுக்கு உண்மை தெரிஞ்சு வராது, பகவானுடைய கருணை கிடைக்காது. இந்த மாதிரி இந்த பௌதிக உலகம் இது இருக்கின்றதே, இந்த பௌதிக உலகத்தை எப்படி கம்பேர் பண்ணாங்கன்னாக்கா, ஒரு பக்கெட்ல கடுகெல்லாம் இருக்குல்ல சீட்ஸ், அதெல்லாம் போட்டாக்கா எப்படி கிளஸ்டர், அதுபோல இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் ஒரு பிரம்மாண்டம் ஒரு கடுகம், இது எல்லாம் யார் தலைமையில் ஆடு கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கு, ஒரு கடுகம். இது வந்து 1/4 தான் எல்லோரோட திருடங்கள் ஆயிட்டாக்கா, அந்த உலகமே ஜெயில் ஆயிட்டோம், அது கழிவத்தில் போக போக பார்க்கலாம் இல்லையா. அந்த ஹவுஸ் அரெஸ்ட் எல்லாம் இப்போ பண்ணுறாங்க இல்லையா, ஹவுஸ் அரெஸ்ட் சட்டை போனால் போகட்டும், ஹவுஸ் அரெஸ்ட் அவுட்ல இருந்து வீட்டில இருந்து எங்கே போகக்கூடாது, அது ஒரு ஜெயில் தான் ஆயிடுச்சப்பா இல்லையா, அது எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஜெயில. ஸோ இந்த விதத்துல நம்ம நன்றாக புரிஞ்சு கொண்டால் பௌதிக உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எந்த மனிதனுக்கு வாழ்க்கை நோக்கம் தெரியவில்லையோ, எந்த அளவுக்கு ஐஸ்வர்யங்கள் பெற்றிருந்தாலும் அதுவே அவனுக்கு நல்லது பண்ணது, நம்மளுக்கு தெரியாது எது நல்லது எது கெடுதல். ஆன்மீக உலகத்திலே எல்லோரும் கலந்து பகவானுடைய ஆனந்தத்தால் இருக்கும், அவங்க சுயம் நோக்கம் என்றது இருக்காது, அதெல்லாம் அவங்களுக்கு பயம் என்றது இல்லை, அதுவே குவாலிட்டி. இப்போ நாங்கள் மெயின்டைன் பண்ணாக்க இந்த உலகத்தில் நம்மளும் அதே மாதிரி, இதுக்கு காரணம் அங்கேயும் ஆத்மா தான் இருக்கு இங்கும் ஆத்மா தான் இருக்கு, அந்த ஆத்மா என்றாலே அந்த கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு தான், அந்த உணர்வு வந்து பகவானுடைய ஆனந்தத்துக்காக இந்த உணர்வு எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் இங்கே நம்மளுடைய உணர்வு அப்படி இல்லை, அவனை காலில் பிடிச்சி இழுக்கலாமா அவனை கீழே போடலாமா நம்ம போகலாமா முன்னாடி, இதுதான் நம்மளுக்கு நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ளவில்லை. இந்த உணர்வு எந்த மனிதன் இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கணும் என்று என்றாலும் முயற்சிகள் பண்ணுறானோ அவனுக்கு நல்லது நினைப்போம். ஒருத்தர் தவறு நம்மளுக்கு பண்ணாலும் அவனுக்கு நம்மளே தண்டனை கொடுத்தாலும் அது ஒரு தவறு தான், நம்மளுக்கு அந்த அருகதை இல்லை, தவறு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கிற அருகதை நம்மளுக்கு இல்லை, அது கூட தவறு. அதான் நம்ம என்ன சொல்றோம், டோன்ட் ஃபைண்ட் ஃபால்ஸ் வித் எவ்ரிவன்.
நித்யானந்த பிரபு அவருடைய நெற்றியிலே வஸ்தும் பொழுது யாரும் மதாய் அடிச்சுட்டார் குடிச்சுட்டு அந்த சட்டியை உடைச்சிட்டு அவர் மேலே போட்டி பண்ணது ரத்தம் இருந்தாலும் நித்யானந்த பிரபு அவனை மன்னிச்சுனுங்கிறது சைத்திர மகாபிரபு சொன்னார். அந்த சமயத்தில் அவருக்கு பொறுக்க முடியல சைத்திர மகாபிரபு. என்ன டிவோட்டிக்கு இந்த மாதிரி நிலைமையா அது பொறுக்க முடியல. அப்ப நித்யானந்தன் சொல்றாரு சைத்திர மகாபிரபு கிட்ட யாரும் சொல்ல முடியுமா என்ன சொல்றாரு? நீங்க இப்ப இருக்கின்றவங்களுடைய கடமை என்ன? எதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க இந்த அவதாரத்துல? அது ரிமைண்ட் பண்றாரு நித்யானந்தா. ஏன் எந்த அளவுக்கு நித்யானந்த பிரபுடைய கான்சியஸ்னஸ் உயர்ந்ததா இருக்கணும் என்று நம்ம பார்க்கணும். அது நம்ம யோசிக்கணும். எத்தனை வைஷ்ணவர்கள் நம்ம எத்தனை பேர் இந்த இந்த இன்ஸ்டூடன்ஸ் கேட்டு இருக்கிறோம் சொல்லிருக்கிறோம் வியாசஸ்வரூபம் சொல்லிருக்கிறோம் எத்தனை பேரை நம்ம பரிந்து பண்ணியிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கணும். ஒவ்வொருத்தர் நீங்களே மனஸ்பூர்வமாக சொல்லுங்கள் உங்கள் ஆத்மாக்கு நீங்களே எத்தனை பேரை நான் மன்னிச்சிருக்கேன். ஆனால் இந்த கதை மட்டும் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இது கதை கதையாக வெற்றிக்கொள்ள ஒரு காதலை கேட்டு ஒரு காதலை வச்சு அது நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கணும். எத்தனை பேருக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் என்ன சொல்றது? அமானினா மானதேனா கீர்த்தனியா அவங்கதான் சாண்டிங் நன்றாக பண்ண முடியும். நம்மளை யாரு மரியாதை கொடுக்கலையோ அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தா அவன்தான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சரியான முறையில் சாண்டிங் பண்ண முடியும் இல்லைன்ற இல்லை. அது வந்து நம்ம எப்படி சாண்டிங் பண்ணுறோம் இல்லையே அர்த்தம். நீ நன்றாக புரிஞ்சுக்கணும். இந்த பௌதிக உலகத்திலே நம்மளுடைய கோரிக்கை அந்த மாதிரி நானும் தான் பாஷமாக இருக்கணும் நான் தான் ராஜாவாக இருக்கணும் நான் எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணணும் நான் சொல்லபடி எல்லோரும் கேட்கணும் இதுக்கெல்லாம் இந்த மாயாதேவி உதவி கிருஷ்ண உதவி. இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்காக தான் மாயாவே கிருஷ்ண தேவைப்படுறார். ஆனால் நிஜமாக நம்மளுடைய அகந்தை போயிட்டு உண்மையான அகந்தை நம்மளுக்கு வந்து விட்டால் நான் கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண சேவகன் என்று அப்போ கிருஷ்ண உதவி வருவார் மாயா உதவி வருவாரு. இது நம் நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் சாதாரண மக்கள் தெரியாது எனக்கே தெரியாது போது டிஸ்கார்டு வருது ஒன்று இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் எனக்கே தெரியும். இருந்தாலும் நான் ஸ்ரீ வைஷ்ணவாவில் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கும் தெரியாது கோயிலேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு சினிமா பார்க்கலாம் கோயிலேருந்து வந்த பிறகு சினிமா பார்க்கலாம் தெரியாது. இதெல்லாம் எப்படி வரணும் என்றால் ஒரு வைஷ்ணவர் மூலமாக இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் யாருக்கு போகுது சுவாமி போகுது பக்தி வேதாந்தர் சுவாமி போகுது. அது மட்டும் வேறு வேறு பகவத்கீதெல்லாம் படிச்சுருக்கிறேன் இன்னும் வரணும் லாபம் இல்லை நிச்சயம் சொல்கிறேன். என்னோடய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்ததுன்னா நான் சொல்லலாம். எங்கள் அக்கா பகவத்கீதை அதே படித்து எல்லாம் கம்ப்ளீட்டாக நோட் பண்ணது எல்லாம் எழுதுறது வேர்ட் டு வேர்ட். இப்போ எங்கே இருக்கு? சாய்பாபா சாய்பாபா கோயிலில் இருக்கா? நிச்சயமா இதெல்லாம் வாழ்க்கை. இதுதான் நம்ம சொல்கிறது நம்மளுக்கு இருக்கின்ற இந்த வாய்ப்பை நம்ம விடக்கூடாதான். யாராவது இஸ்கானுக்கு வந்துட்டாலும் அங்கே எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் அங்கேயே இருக்கணும் வெளியே போகக்கூடாது. அப்போ அதுக்கு முந்தி நான் துரதிருஷ்டம் வேறு இல்லவே இல்லை. இஸ்கானுக்கு வந்துடுறது வேறு எதுவுமே இல்லை. காரணம் இது பரம்பரையில் வந்து கொண்டு இருக்கின்றது. நம்மளுடைய ஆச்சாரியர் பக்வேதாந்த சுவாமி பிரபாதம் வந்து கம்ப்ளீட்டாக ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதி கிருஷ்ணாவுடைய பிரதிநிதி. அவருடைய புக்ஸுக்கும் பகவானுக்கும் வேதமில்லை. அது எப்படி உணர முடியும் என்றால் நானே எத்தனை எத்தனை புக்ஸ் படிச்சிருக்கேன் ராமகிருஷ்ணா அதே இது எல்லாம் ஒன்றும் லாபமே இல்லை.
ஆனால் இந்து புக்ஸ் படிச்சுக்கிறது தான் இருக்கு. அதனால் நானும் சொல்லிக்கலாம், இன்னொரு ரியலைசேஷன் படிக்கலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் ரிலீஸ் பண்ணாக்கா ரொம்ப நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் இல்லையா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாலேஜஸ் சேர்க்க இது பண்ணது நல்லதில்ல, ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்கில் வச்சுக்கலாம். அது வந்து ரியலைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு லாபம். ஏன் ரியலைஸ் பண்ணவில்லை என்றால் நம்மளுக்கு லாபம்ன்றது இல்லை. எவ்வளோ செக்கை நம்ம போட்டு அந்த செக்கு ரியலைஸ் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரவில்லைன்னாக்கா வி கே நாட் என்ஜாய். சரியா, எத்தனை செக்ஸ் பவுன்ஸ் ஆகுதா இல்லையா? உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் ஏதாவது எப்பாவது அந்த மாதிரி ஆச்சா பவுன்ஸ் ஆகுது? அப்போ உங்களுடைய சர்க்கிள் நல்ல சர்க்கிள்ன்ற அர்த்தம் இல்லையா சார். நீ பிஸ்னஸ் பண்ணதில்ல அதனால உங்களுக்கு தெரியாது, பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கும் தெரியும். ஒரு செக்கு வாங்கிட்டு போட்டிருப்பாங்க, இன்னொருத்தவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க எனக்கு செக் தானாக்கா சர்தான்டா. அந்த அந்த செக்கு மேல நம்பிக்கை வச்சுட்டு இவனை ஒரு செக் கொடுத்துருவான், யூஸ் பண்ணுவோம். அது ஃபெயில் ஆகிட்டாக்கா இவனும் ஃபெயில் ஆகிடும். எத்தனை எத்தனை ரிஸ்க் இருக்கா இதுக்கெல்லாம்? இதுக்கெல்லாம் நம்ம பகவான் மேலே ஆதாரப்படுறது இல்லைன்ற. எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியத்துக்கு இப்போ நான் வந்து பேசுனேன்னாக்கா ஏதோ எனக்கு நிறைய தெரியும் எல்லாம் தெரியும் வந்து உட்காந்துட்டு பேசுவேன்னாலும் ஒன்றும் பேசுகிறோம். பகவானை நினச்சிட்டு இது கீர்த்தனை பண்ணுறதுக்கு காரணமே இருந்தான். முதல் முதல் நம்ம கீர்த்தனை பண்ணுறோம் இல்லையா, அந்த கீர்த்தனை கூட பிரார்த்தனை மாதிரி. கீர்த்தனை சத்துப்பட்டு பிரார்த்தனையாக அந்த பிரார்த்தனை பகவானை வேண்டிக்கணும். அப்போ தான் கேஷ் கூட நன்றாக எடுக்க முடியும். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க கிளாஸஸ், ஒருத்தரும் பேசிட்டு இருப்பாங்க, அது மாதிரி. அதான் பண்ணுறது கூட அவங்களுக்கும் பாவம், சொல்கிறவருக்கும் பாவம், ரெண்டு பேருக்குமே பாவம் தான். சொல்ல சும்மாவே சொல்கிறதுங்க, அவங்க நெக்லெக்ட் பண்ணுறாங்க, நீ பேசிட்டு இருக்கிறாங்க என்ன அர்த்தம்? உங்களுடைய பேசி அவங்களுக்கு அவங்களுக்கு கவர்ச்சி பண்ணதில்லை என்று அர்த்தம். அதுதான் பேசி தேவையில்லை இல்லையா. எந்த காரியம் பண்ணும்போது நம்மளுடைய நேம் ஃபேம் ப்ரெஸ்டேஜ் அதுக்காக பண்ணக்கூடாது. நம்மளுடைய புகழுக்காக நம்ம எந்த காரியம் பண்ணக்கூடாது. ஐ வாண்ட் டு பி ரெக்கக்னைஸ், எல்லோரும் என்னை புரிஞ்சுக்கணும், என்னை தெரிஞ்சுக்கணும் என்றதுக்காக ஒரு பண்ண ஓன்லி ஃபார் தி ப்ளெஷர் ஆஃப் கிருஷ்ணன். அது எப்படி நம்ம மூலமாக முடியாது, அவருடைய கருணையால் தான். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டாங்க நல்லவர்கள், எனக்கு எல்லாம் சப்ஜெக்ட்ஸ் ஓகே, இந்த கேண்ட்டு மட்டும் கொஞ்சம் கஷ்டம், நான் ஆல்ரெடி நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அதனால் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வரேன், இல்லாட இந்த பிட்ஸ் கூட எனக்கு தேவையில்லை, வேறு ஸ்டோரி கீரி ஏதாவது இருந்தாக்கே போகிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப கஷ்டம், இது எத்தனை என் மைண்டில் கூட ஏறாது. அதனால் அந்த பாயிண்ட் வச்சு நான் பேசிட்டு இந்த கேண்ட்டு மட்டும் கொண்டு வரணும். சில பேர் இந்த கேண்ட்டில் யாரும் இது பண்ண மாட்டாங்க. பகவத்கீதையில் ஃபஸ்ட் சாப்டர் நிறைய பேர் கிளாஸ் எடுக்கவே மாட்டாங்க, ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் கொண்டு போவாங்க இல்லையா. இதில் சில இது வந்து அப்படி இருக்கும், இருந்தாலும் அதுவும் நம்ம ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். அதே இல்லையா, இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் ஈவன் அண்ட் இன்சிக்னிஃபிகண்ட் இஸ் இல்லையா. அந்த செக்ஸில் நீங்கள் வந்து போன வச்சுருந்தோம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ரிலேஜேஷன் வரும், எதுவும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ எனக்கு இதில் நாள் எவ்வளோ இது வருது இல்லையா. அங்கே நம்மளுக்கு இருக்கிற வேதங்கள், எத்தனை வேதங்கள் இருக்கு? பிரம்மா எப்படி பண்ணார், பிரம்மா சொன்னது ஒரே ஒரு வேதம் நாளில் பிடிச்சார். அது என்னென்னா யாராவது சொல்ல முடியுமா? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். அது சாமவேதம் அதை இருக்குதெல்லாம் ஸ்பிரிச்சு முதல்ல கூட அவங்க பார்ப்பாங்க. இந்த சாமவேதத்தில் அந்த மாதிரி நம்ம வந்து பர்டிகுலர் நம்மளுடைய கோரிக்கை மேலே நம்ம வாழ்க்கை வாழ்ந்தால் அதெல்லாம் இங்கே வந்து உலகத்தில் தான் இருக்கணும். இந்த உலகத்திலிருந்து வெளியே போகணும் என்றால், நம்மளுடைய உலகத்தில் ஆன்மீக உலகத்துக்கு போகணும் என்றால் அங்கே என்ன நடக்குதோ அதுதான். அங்கே என்ன நடக்குது, நம்மளுடைய கம்ப்ளீஷன் அண்ட் பர்ஃபெக்ஷன் படி அங்கே நடக்குது.
நம்ம இப்ப வந்து கம்ப்ளீட்டா இல்லை பர்ஃபெக்டா இல்லை, இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா எல்லோரும் முயற்சி பண்றது ஆனந்தமயமான வாழ்க்கை வாழணும் இல்லையா, அதுதான் தவறு, அதுதான் தவறு இல்லையா. இந்த இதுல கியாஸ் பூஜையில நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லோரும் பேசணும் 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 என்று நினைக்க வேண்டாம். கேட்டுக்கொண்டிருந்தாலும் அட்டென்டிவாக கேட்டுக்கொண்டிருந்தாலும் அது நம்மளுக்கு அது நம்மளுக்கு பெனிஃபிஷியல் தான் இல்லையா. பகவான் நம்மளுக்கு எந்த விதத்திலும் நம்மளுக்கு நல்லது பண்ணுறது தான் முயற்சி பண்ணுறாரு, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கொள்வதில்லை இல்லையா. நம்ம எல்லோரும் ஆனந்தத்தை இதை தேடுறோம், ஆனந்தம் தேடணும் என்றால் என்னென்ன வரணும், ஒரு ஆத்மா ஆத்மாவுக்கு ஆனந்தம் வரணும்னாக்க என்னென்ன வரணும், ஆனந்தம் ஆத்மா ஆனந்தம் என்னென்ன இருக்கு நடுவில், சத்து இருக்கு சித்து இருக்கு, அந்த சத்து பர்ஃபெக்டா இருக்கணும் சித்து பர்ஃபெக்டா இருக்கணும், அப்பதான் ஆனந்தம் வரும், அந்த உண்மையான ஆனந்தம். இப்போ வரைக்கும் இந்த ஆனந்தம் எல்லாம் இல்லை, பைசா ஃபேக்கோ தமாஷா தேக்கோ அந்த ஆனந்தம் இல்லை இல்லையா, அது ஆனந்தம் இல்லை. நிஜமான ஆனந்தம் என்னடா என்றால் ஆத்மாவில் இருந்து ஆத்மாவுக்கு அது போய் எட்டணும், உடலுக்கு எட்டுறது ஆனந்தம் இல்லை, செக்ஸ் கிராட்டிஃபிகேஷன் புலங்களுடைய ஆனந்தம் ஆனந்தம் இல்லை நம்மளுக்கு, அது இருக்கும் போயிடும் கருத்தில் போயிடும், ஆனால் ஆத்மாவுக்கு ஆனந்தம் இருக்கும். அது எப்படி இருக்கணும், சத்திய பயம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா, மரணம் என்றது இருக்கக்கூடாது, நானும் வந்து வரணும், நானும் நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வரும், ஆனந்தம் என்னது வரும், ஞானம் இருந்தால் பத்தாது இல்லையா, பவனாம் ஜனமனா வந்து ஞானவாந்தான்ற பட்சத்து அது கடைசியில் போய் கிருஷ்ணகிட்ட போய் சேரலாம், கிருஷ்ணகிட்ட இல்லை இப்போ டெமிகாட்ஸ்கிட்ட எல்லாம் போகிறோம், நம்ம விநாயகர் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறேன், ஆ சிவன்கிட்ட போகிறோம் முருகன்கிட்ட போயிடலாம், இதெல்லாம் இருக்கு உடனுடைய ஆனந்தத்துக்கு, உடனே ஆனந்தத்துக்காக தான் இருந்தாலும் போகிறோம், பத்தது அதுக்கு மேல போகணும், ஆத்மா வரலும் போகணும், அது நம்மளுக்கு புரியுது, அது தெளிவாக சொல்றது ஓன்லி இஸ்லாமிலே தான், இந்த பரம்பரையில தான் இந்த ஆத்மாவுக்காக பண்ணணும். அப்ப உடலுக்கு கூட ஆல்ரைட் ஆகிடும், உடலு கூட பர்ஃபெக்ட் ஆகிடும், உடலுக்கும் ஆனந்தம் கிடைக்கும், இதை நம்ம நன்றாக பயம் என்று இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த நாலேஜ், எந்த நாலேஜ், நான் உடல் அல்ல நான் ஆத்மா, ஆன்மா வந்து கிருஷ்ண பகவானுடைய அம்சம், இந்த நாலேஜ், இந்த நாலேஜ் வந்துருச்சு பயம் போயிடுச்சு என்றால்தான் ஆனந்தம் வருணவர்களுக்கு. பைசா நிறைய சம்பாதிச்சா 5 லட்சம் நான் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிறேன், என்ன அளவு லாபம் இல்லை, நிச்சயம் லாபம் இல்லை, இந்த ஐடியா எனக்கு மரணம் இல்லை, கிருஷ்ணா எல்லாம் பார்த்து கிருஷ்ணாவுடைய ஆளுமையில் தான் எல்லாமே ஓடிக்கொண்டு இருக்கின்றது, அவருடைய ஆணையை மீறி நான் போக மாட்டேன், அவர் என்ன சொல்லி சொல்கிறாரோ அதை நான் இது பண்ணுறேன், கரிஷே வச்சனம் தவ. அப்போ பயமன்றது இருக்கவே இருக்காது, நாலேஜ், நான் உடலில்லை நான் ஆன்மா, ஆன்மா கிருஷ்ண பகவானுடைய அம்சம், நான் கிருஷ்ண பகவானுடைய நிரந்தர சேவகன். இத்தி நம்ம கடைப்பிடிச்சிட்டு வாழ்க்கை வாழ்ந்தால் ஆனந்தம் என்றது வரும், கடைசி ஸ்டெப் ஆனந்தம் இல்லை என்றால் இந்த நாலேஜ் இல்லை, பணம் இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் ஒன்றும் லாபம் இல்லையா. இந்த மாதிரி நம்மளுக்கு வேற எந்த இதுலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரி வரவே வரல, எல்லோரும் பகவத்கீதையோடு படிக்கிறாங்க, ஒன்றும் லாபம் இல்லை. ஸோ இந்த விதத்துல நம்ம இதை நன்றாக புரிஞ்சுக்கணும், த்ரிபாத்னா த்ரிபாத ஏக பாதம், இப்பாதல்ல என்னென்ன இருக்கு, ஆன்மீக உலகம் தான்
ஆனந்தமயோ பாஷ்யாத் இல்லையா? மயானகம் என்னுடைய ஒரு மனிதன் பர்ஃபெக்டாக இருக்கிறான் என்றால் அவனுடைய சிம்டம் எப்படி இருக்கணும்? எப்பவுமே ஆனந்தத்தில் இருக்கணும். அந்த துக்கம் ஆனந்தம் என்றது தண்டனே இல்லை, துக்கம் கூட ஆனந்தம். அந்த நிலைமைக்கு நம்ம வரணும். அவங்களுக்கு துக்கம் இருக்காது, வேற எப்படி துக்கம் இருக்கும்? ஒரு வயசுக்கு துக்கம் இருக்காது, அவங்களுக்கு எப்படி துக்கம் இருக்கும்? பல துக்க துக்கம். அடுத்தவங்கள கஷ்டத்தை பார்த்து ஒரு கஷ்டம், என்னடா பண்ணுறதே, அவங்களுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்களே, அவங்களுக்கு எல்லாம் கஷ்டங்கள் வரப்போகுதோ புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே, என்ற கவலை வரணும். கிருஷ்ணா எப்படி நான் அவங்களுக்கு உதவி பண்ணணும்? இந்த வயசுக்கு அதுதான் கஷ்டம். எனக்கு சாப்பாடு கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு அது இல்லைன்றதுதான் கஷ்டம் இல்லை. அவங்களுக்கு நான் புரிய வைக்க முடியவில்லையே என்றுதான் கஷ்டம். அதுதான் கஷ்டம். கிருஷ்ணா நீ எனக்கு உதவி பண்ணாதான் நான் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். என்னுடைய சுயமாக நான் யாருக்கும் எதுவும் பண்ண முடியாது. அப்பதான் நம்மளுக்கும் அகந்த என்று கொடுக்கிறது, அடுத்தவங்க மேல கூட நம்மளுக்கு கர்மை என்பது இருக்கு. அவங்க எல்லாம் சொல்லிட்டு அது கவலை இல்லை. அவங்களுக்கு எப்படி நம்ம உதவி பண்ணணும்? காரணம் அவனும் பகவானுடைய பிள்ளை, அது அங்க பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பகவானுடைய சக்திகள் இருக்கு, மூணு விதமான சக்தி. என்னென்ன சக்தி சொல்ல முடியுமா? அது ஓகே. அதே இன்னொரு விதத்தில் சொல்லணும் என்றால் சந்தினி, சம்வித், லாதினி. கேள்விப்பட்டது இல்லையா? சம்வித், சாரி சந்தினி, ஃபர்ஸ்ட் சந்தினி, சம்வித், லாதினி. அதுவே தான் வரும். சத்து சித்த ஆனந்திற்கு கம்பேரபுளாகவே எல்லாமே வந்துட்டு இருக்கும். சம்வித் என்றால் சம்வித்தனாக்க ஒருத்த ஒருத்த கலைய வரும். சம்வித் என்றால் கலைந்த பிறகு, லாதினி என்றால் ஆனந்தம். சம்வித்தன்னா சந்தினி என்றால் ஒரு கூடலி, ஒரு சந்தினி சொல்ற ஜங்ஷன், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கூடலி. என்ன தமிழகம் சொல்றாங்க? இப்ப நம்ம தொடர்புல இருக்கிறோம், அந்த ஜங்ஷனுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இது வந்து சந்தினி. சம்வித்தனாக்க அந்த கூடலுக்கு வந்துடுறது. அதுக்கப்புறம் லாதினி, அதுக்கப்புறம் ஆனந்தம். இந்த லாதினி சக்தி தான் யாரு? லாதினி சக்தி யாரு? ராதாராணி. ஆனந்தம் கிருஷ்ணாவுடைய லாதினி சக்தி தான் ராதாராணி. அதனால ராதாராணி இல்லாமல் போன கிருஷ்ணா கூட இன்கம்ப்ளீட். கிருஷ்ணா இல்லாமல் ராதாராணி கூட இன்கம்ப்ளீட். நம்ம அதனால வெறும் கிருஷ்ணாவை மட்டும் வச்சுக்கிறது. நம்ம கோயிலெல்லாம் கிருஷ்ணா, சில பேர் நிறைய பேர் கிருஷ்ணா போட்டோ இது விக்கிரகம் வச்சு கூட பூஜை கோயில் மாதிரி கூட கட்டுவாங்க. நம்ம இதில் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இதில் ராதா இல்லாமல் கிருஷ்ணா இருக்க, எந்த இஸ்கான் கோயில் போங்க அங்கே ராதா இல்லாமல் கிருஷ்ணா, அது வந்து இன்கம்ப்ளீட் ஆகிடும். சக்தி இல்லாத சக்திமான் என்ன லாபம்? சக்திமான் இருக்கிறான், சக்தி இல்லைன்னாக்கா வரும். சிவன் இருக்கிற சிவன் பாவத்துக்கே சண்டை வருதா? சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. அந்த ரெண்டு இருந்தால் தான் கம்ப்ளீட் ஆகும்.
அதே போல் கிருஷ்ணன் ராதா ரெண்டு பேர் இருந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். வெறும் கிருஷ்ணன் மட்டும் வச்சுக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்தாக்கா பெரிய பெரிய கிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் தான் ஒரு ஸ்லோகன் சொல்லிக்கலாம். ஆனால் பெரிய பெரிய கிருஷ்ணன் மட்டும் ஒரு பசுவோட வச்சுட்டே இருக்கிறது அது அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து வரவில்லைன்னு அர்த்தம். பிஹேவியர் இஸ் தி ஆர்னமெண்ட் ஆஃப் அ பிஹேவியர் அக்கார்டிங் டு அவர் நாலேஜ். நம்ம நாலேஜ் படி தான் நம்ம பிஹேவ் பண்ணுறோம். ஏன் ஸோ அதுக்கு தான் நாலேஜ் தேவை. சித்து முதல்ல பயம், பயம் வந்து இருக்கும் சத்து சித்தனாக்கா நாலேஜ். அதுக்கப்புறம் ஆனந்தம், ஆனந்தம் சும்மாவே வரும். சும்மாவே வர்ற ஆனந்தம் வந்து உடலுக்காக, அது வந்துடும் போயிடும். அதுக்கு பின்னாலே துன்பங்கள் வரும், அதுக்கு பின்னாலே துன்பங்கள் வரும். அந்த ஆனந்தத்துக்கு பின்னாலே, உடலுடைய ஆனந்தத்துக்கு பின்னாலே துன்பங்கள் வரும். அது ரொம்ப கஷ்டமானது. இதுதான் நாலேஜ்ன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் இல்லாமல் எந்த காரியம் பண்ணாலும் லாபம் இல்லை இல்லையா. இந்த மாதிரி சந்தினி சம்பித் ராதினி சம்பித், அது வந்து ஜங்ஷன். நம்ம ரெண்டு பேருக்கு கரெக்டாக என்னுடைய பயமெல்லாம் போயிடுச்சு. இப்போ சாரி நான் ஒரு இது சொன்னேன், தமிழில் கூட ராதாகிருஷ்ணா ஒரு படம் எடுத்து விஜய் டிவியில் வருது, அதே மலையாளத்தில் கூட வருதான். ஏஷியன் நெட்டில், ஏஷியன் நெட் இருக்கு இல்லையா தமிழில், மலையாளம் அதுலேயே கூட வருதான் ராதா. மலையாளத்தில் ரொம்ப நேரம் முன்னே ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழில் இப்போ தான் ஒரு வாரம் ஆகுது. நான் இன்றைக்கி ஏஷியா நெட்டில் பார்த்தேன். ஓகேவா? அது ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், பாகவதம் இல்லை சொல்கிறேன் ஆனால் அவர் காமிக்கிறதுல அதுவே வந்து சேம் ஆசிட்ஸ் எடுக்காமல் வேறு விதத்தில் எடுக்கிறார். புரிஞ்சுங்களா? பூத்தனாவை சாவடிக்கிறது எல்லாம் இருக்கு, ஆனால் வேறு விதத்தில் அந்த பாரத்தில். ஆனால் அவங்களுடைய கன்க்ளூஷன் வந்து கிருஷ்ணா இஸ் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட். கன்க்ளூஷன் அங்கே வந்து ராதாவுக்கு ஒரு சாபு கோலோக பிருந்தாவனத்தில் நீ மறந்து, அது என்ன, பக்தி பெருசா அன்பு பெருசா என்ற ஒரு இது. ஒரு பக்தன் வந்து அன்புக்கெல்லாம் இடமில்லை, பக்திக்கு தான் இடம். அன்பு வந்து ராதாராணி, ராதாராணி இல்லாமல் கிருஷ்ணா பண்ணுவாங்க. இது கதை வந்து நான் சொல்லக்கூடாது, சாரி நீங்களே பாருங்க. ஸ்ரீதாம் அவன் என்ன இது பண்ணுறான், ராதாராணி ஒரு மாயா, கிருஷ்ணா மாயில இருக்கின்றான் என்று அவர் சொல்லிட்டு ராதாராணிக்கு சாபம் பண்ணுவான். நீ பூலோகத்துக்கு வரணும், நீ கிருஷ்ணாவை மறந்துடணும், நம்மளுக்கு அந்த சாபம் அந்த உலகத்தில். இது என்னுடைய ரிலைசேஷன், என்னோடய ரிலைசேஷன் நம்மளுக்கு அந்த சாபம், நம்ம கிருஷ்ணன் மறந்துடுவோம். இப்போ நம்ம இது பண்ணுறோம் அந்த ஃபஸ்ட். இப்போ வந்து ஒரு அபவுட் 60 ஆர் என்னமோ எபிசோட்ஸ் ஆயிடுச்சு ஹிந்தியில். அது என்னன்னாக்க ஃபஸ்ட் பாட்டும் சொல்கிறேன், கிருஷ்ண பலராமனுடைய கான்வர்சேஷன்லே. இப்போ தான் அதுக்கு பயம், பயம்னாக்கா இந்த சத்து, சத்துச்சு தான் அப்படி இருக்கிறாரு. நம்ம எனக்கு தெரியாது ஃபஸ்ட் பாட்டுன்னு சொல்லிட்டாவா. ராதாராணிக்கு ரொம்ப பயம், பயம் இந்த பயத்திலேருந்து வெளியே வர்றதுக்காக கிருஷ்ணா எல்லாம் முயற்சிகள் வந்தான். எல்லா முயற்சிகள் ராதாராணி தன்னுடைய பயத்தில் இருந்து வெளியே வரணும் என்று. இது வரணும் ஒரு அபவுட் 60 எபிசோட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறேன் பலராம் கிட்ட, நெக்ஸ்ட் வரப்போகுது மோகினி ராதா. ஆஹா, இவன் மாயா, மாயா மாயா மாயாவி மாயாவி நினச்சிட்டு இருப்பான் கிருஷ்ண, ராதாராணி கிருஷ்ணாவை மாயாவி நினச்சிட்டு அவனை என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறான். புரியல, இப்போதான் ராதாராணி உணர்ந்தது கிருஷ்ண மாயாவி இல்லை,
கிருஷ்ணா என்னுடைய பயத்தை வெளியே கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி பண்ணான்னு உணர்த்துச்சு. அதே கிருஷ்ண பலராமுடைய வார்த்தை சொல்கிறார், சர்னா அது போனது அது ராதாராணி பயமான ராதாராணி இப்போ வந்து கொண்டிருக்குது, அது மோகினி. இப்போ வந்து கிருஷ்ணா என்ன மாயாவின்னு சொன்னது, இந்த கிருஷ்ணாவை சொல்லி மோகனா மோகன் செகண்ட் பார்ட், அது நெக்ஸ்ட் மண்டேலேருந்து வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சாட்டர்டே கூட இன்னைக்கு லாஸ்ட் இதாக ஆகிருப்பாங்க. நான் எனக்கு அது மாதிரி ரியலைசேஷன் ஆச்சு, சத்தன்றது இதுவரை அது எடுத்துருக்கிறது, நெக்ஸ்ட் வருது மோ இல்யூஷன். இல்யூஷன்னாக்க நம்மளுடைய நாலேஜ் ஸ்டோர்ட் பை மாயா, அது எபிசோட்ஸ் எப்படி இருக்கோதோ தெரியாது. அவர் அந்த விதத்தில் எடுத்துருக்கிறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கூட, கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் கன்க்ளூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரபுபாதம் அமெரிக்காவில் இருக்கும்போது ஆப்போசிட் காரங்களெல்லாம் ஒரு மெசேஜ் அனுப்புற நியூஸ் பேப்பரில், அவங்க எல்லோரும் கிருஷ்ணா இந்த மாதிரி கிருஷ்ணா இந்த மாதிரி எல்லோரும் அந்த மெசேஜ் படிச்சுட்டு எல்லோரும் இதாகிட்டு இது என்ன இந்த மாதிரி பண்ண, அந்த மெசேஜ் பிரபுபாதகிட்ட கொடுத்து அவர் படிக்கும்போது அந்த மெசேஜுக்கு அவர் கொடுக்க கிருஷ்ணா பேர் இத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்களே, அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு. நான் சொல்ல புரியுது, நம்ம எதுவுமே வி கேனாட் டினே எவ்ரி திங் இஸ் கம்மிங் ஃப்ரம் கிருஷ்ணா, பட் வி ஹேவ் டு ரியலைஸ் அவர் கான்சியஸ்னஸ். நானும் என்ன சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டேன் டிவியில், வெறும் நியூஸ் தான் பார்ப்பேன். ஆனால் இது வந்து எனக்கு அது எப்படி ராதாகிருஷ்ண பேருக்காக இது பண்ணேன்னு அது போய் பார்த்தாக்கா அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆனால் ஒரிஜினல் சொல்லிட்டேன், இது ஒரிஜினல் கதை இல்லை நம்மளுக்கு. ஒரிஜினல் ஒவ்வொரு லோகத்திலும் கிருஷ்ணா வந்து இதே சேம் பாஸ்ட் டைம்ஸ் பண்ண மாட்டார் இல்லையா, ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் ஒவ்வொரு லீலைகள் நடக்கும். இது ஒரு லீலை, அந்த ப்ரொடியூசருக்கு அவ்வளோ மைண்ட் இருக்கிற அதுக்கு இது கன்க்ளூஷன் வந்து தவறாக வச்சுட்டாக்கா கிருஷ்ணா இஸ் நாட் கிருஷ்ணாவும் சிவனும் ஒன்றுன்னு சொன்னாக்க போயிடுச்சு. அவள் அந்த கதையோட சொல்லுறேன், வேறு எந்த கதையும் பாருங்கள், ராமா கதை ராமாயணம் நிறைய நிறைய ராமாயணம் வருது, ஜெய ஹனுமான் இது அதனால சிவனும் ராமன் எல்லாம் ஒன்று தான் காட்டு. எனக்கு ஏசியா கூட மலையாளம் வருது, எனக்கு அது ஒரு வாரம் முன்னே ஆரம்பிச்சுட்டோம். இன்னைக்கு தான் நான் அந்த இது எபிசோட், எனக்கு டைமிங்ஸ் தெரியாது, என்னுடைய செல்ஃபோனில் நம்ம ஏஷியன் நெட்லியா 12:30 ஆஃப்டர்நூன் 12:30 12:30 தான் ஹிந்தி கூட வருது ரிப்பீட், 12:30 ஹிந்தி கூட ரிப்பீட் வருது. ஸோ எனியும் அவர் பாயிண்ட் இஸ் வாட் எவர் மேபி எது எப்படி இருந்தாலும் கன்க்ளூஷன் வந்து கிருஷ்ணா வந்து பகவான் என்று வரணும். எல்லாம் சாஸ்திரங்களுடைய சாராம்சம் என்ன, கிருஷ்ணா பகவான் அவரே என்றைக்கும் மறக்கக்கூடாது இல்லையா, நினைவில் வச்சுட்டு இருந்தோம். இதுதான் எல்லா சாஸ்திரங்களுடைய இது இல்லையா. நானும் ஒரு ஐடியா அலங்கரிக்க ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்களே, நாரதா வந்து பிராச்சீன பகிமானுக்கு அவர் ராஜா 10 பிள்ளைகள் அவருக்கு இந்த அலங்கரிக்க ஸ்டோரி தான் சொல்லுவார், கற்பனையான ஸ்டோரி உண்மையான ஸ்டோரி இல்லை, புரஞ்சரதா ஸ்டோரி அது கற்பனை. ஸோ வைஷ்ணவா கேன் யூஸ் பிகாஸ் டு எக்ஸ்பிளைன் டு கன்வின்ஸ் த பீப்புள், அண்டர்ஸ்டாண்ட், கீப்பிங் தட் மாரல் த கன்க்ளூஷன் ஆஸ் இட் இஸ், யூ கேன் சேஞ்ச் எனி திங் பட் யூ ஹேவ் டு கம் டவுன் டு த கன்க்ளூஷன். அது மட்டும் இது இருக்கு அந்த விதத்தில் நான் இது எல்லோ. ஆனால் கடைசியில் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியும், பட் இது வந்து இப்போ இப்போதான் எனக்கு புரிஞ்சுது. ஃபஸ்ட் அவர் வந்து பயத்தில் இருந்து வெளியே வந்துருச்சு சர், நெக்ஸ்ட் சித் நாலேஜ் மோகம், கிருஷ்ணா இஸ் மோகனா அப்படின்னு சொல்லுது ராதாராணி. அவரும் கிருஷ்ணா வந்து பலராம் சொல்லி இது ரெண்டாவது வரப்போகுது பாருங்க ராதாராணி, முதல் ராதாராணி பயத்தில் பயத்துலேருந்து வெளியே வந்துருச்சு. ஓகே ஸோ நம்ம கதை வந்து கூட இதாகிருந்தோம். ஸோ ஐ வாண்ட் டு ஃபினிஷ் அப் அட்லீஸ்ட் திஸ் டேஸ்லிங் வைகுண்ட் ஆஃப் மேஜிக்ஸ். நான் சொல்லிட்டேன் சந்தினி சம்வித் ராதினி. ஸோ ஆக்சுவலாக நம்ம இனி கல்யாணம் கல்யாணம் எல்லாம் பண்ணதில் கூட ஒரு விதம் இருக்குது,
ஒரு மனிதனுக்கு ஆனந்தம் தேவை. அந்த ஆனந்தத்தை கொடுக்கணுன்றது மனைவிதான். அதனால தான் இந்த மனைவிகள் கூட லாதினி மாதிரி இருக்கணும், ராஜாராணி மாதிரி இருக்கணும். ராஜாராணி எந்த காரியம் பண்ணாலும் தன்னுடைய புருஷனுடைய ஆனந்தத்துக்காக தான் பண்ணு. அதுதான் லாதினி. ஸோ இந்த விதத்தில் கிருஷ்ணா மட்டும் ஆனந்திக்கிறது என்று நினைக்கக்கூடாது. அதே சேம் ஆனந்தம் ராஜாராணி கூட கிடைக்கும். சொல்றதுல மட்டும் ஆனந்தம் இல்லை, கேட்கறதுல கூட ஆனந்தம் இருக்கும். அது மட்டுமே இல்லை, நவிதா பக்தி கேட்டாக்க ஒன்பது பக்திகள் இருக்கு இல்லையா, எந்த பக்தி பண்ணாலும் சேம் ரிசல்ட் இல்லையா. நான் இதுதான் பண்ணணும்னு தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பூர்வஜன்ம சுக்ருதம் எப்படி இருக்கு அது பண்ணோம், நோ ப்ராப்ளம். அந்த நவிதா பக்திக்குள்ள ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணாலும், ஆனால் எல்லாத்துலேயும் சுலபமானது இந்த கலியுகத்தில் பண்ணுறதுக்கு தகுந்த நம்ம ஈஸியாக இருக்கிறது என்னென்ன சிரவணம் கேட்கணும். அதை நம்ம கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் அதில் தவறுகள் நம்ம காணக்கூடாது. இந்த கன்க்ளூஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம எல்லோரும் எல்லாம் காரியம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய கன்க்ளூஷன் இல்லை, பௌத்த உலகத்தில் ஏகப்பாதையில் நம்மளுடைய கன்க்ளூஷன் சரியாக இல்லை. நம்ம கிருஷ்ணனுக்காக பண்ணுறது இல்லை. அங்கே ஆன்மீக உலகத்தில் எல்லோரும் வேறு வேறு வேலைகள் பண்ணி கொண்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய கன்க்ளூஷன் வந்து கிருஷ்ணாவுக்கு ஆனந்தது. இப்போ நான் கிருஷ்ணன் பற்றி பேசிக்கொண்டு இருந்து கிருஷ்ணனுக்கு ஆனந்தம் கொடுக்குறேன், நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டு கிருஷ்ணனுக்கு ஆனந்தம் கொடுக்குறீங்க. சில பேர் ஆஃபீஸ் போயிடுங்க, அது கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆஃபீஸ் வேலை கூட சர்வீஸ் டு கிருஷ்ணா இல்லையா. யார் எந்த சர்வீஸில் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். எங்கிட்ட நான் எப்படி ஹவு டு டெவலப் அவர் கான்சியஸ்னஸ் அண்ட் பிரிங் தட் அண்ட் த கன்க்ளூஷன் ஆஸ் வாட் யூ ஆர் டூயிங் இன் யுவர் ஆஃபீஸ் இஸ் நத்திங் பட் சர்வீஸ் டு கிருஷ்ணா. அந்த கான்சியஸ்னஸ் நான் டெவலப் பண்ணேன். அது வேலை விட்டுட்டு வரணும் பண்ணுறது நினைக்கக்கூடாது. எங்கே இருக்கிற வீர ஸ்தானே ஸ்தித்தார், நோ ப்ராப்ளம். கிருஷ்ணா இஸ் நாட் சச் எ வேர்ஸ்ட் ஃபெலோர் ஆர் ஃபூல், இஸ் நெவர் டஸ் எனி மிஸ்டேக்காக. நம்ம எங்களுக்கு வச்சிருக்கிறாரோ அது நம்மளுக்கு அங்கேருந்து நம்ம கிருஷ்ண பக்தர். தேர் இஸ் நோ மெட்டீரியல் இம்பிரிமெண்ட்ஸ். இதெல்லாம் அப்பப்போ நம்ம இது பண்ணி அப்போ தான் நல்லா இருக்கும். அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அது கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது அகேன்ஸ்டாக போகவே கூடாது இல்லையா. இதில் பாருங்க, இப்போ நான் சொல்லிட்டு உங்களுக்கு பிளிஸ் லாதினி பண்ணி சொல்லிட்டேன். இதில் வந்து டெத்லெஸ்னஸ், அந்த பயம் இல்லைனாக்கா டெத்தே இல்லை. யாருக்கு டெத் இல்லை? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? பௌத்திக உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே இருக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மாமியார் வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு பெண்ணு அம்மா வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னே மாமியார் வீட்டில் என்னென்ன பண்ணுறோம் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில். இந்த காலத்தில் மாமியாருக்கே இது பண்ணிடுவாங்க இல்லையா. இங்கே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாக்கா அங்கே போனாக்கா கஷ்டங்கள் இருக்காது இல்லையா. அது போல் நம்ம பௌத்திக உலகம் ஆன்மீக உலகத்துக்கு போகணும் என்றால் ஆன்மீக உலகத்தில் என்னென்ன பண்ணி கொண்டுருக்குறாங்களோ அது இங்கேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். அதை நம்ம இஸ்கான் பண்ண வைக்கிறோம். இஸ்கான் வந்து எங்கேஜ் பண்ணுறது ஆன்மீக உலகத்தில் என்னென்ன நம்ம பண்ணணும்னு என்றது தான் இப்போ. வேறு எதுவுமே நம்மளுக்கு இது கிடைக்காது சரியா. இப்போ டெத்லெஸ்னஸ் இங்கே நம்ம ப்ராக்டிஸ் டெத்லெஸ்னஸ் என்ன அர்த்தம்? டெத்லெஸ்னஸ்னாக்கா இது நம்மளுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா பாகவதத்தில்? இது என்னுடைய கேள்வி. நான் கேட்குறேன், யார் டெத்லெஸ்னஸ்? டெத் வரணும், வந்தாலும் டெத் இல்லை. பரீட்சித் மகாராஜா, பரீட்சித் மகாராஜாவுக்கு சாபம், அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு அகிஸ்து போகவில்லை இல்லையா. அவருக்கு மரணம் வந்த பிறகு கூட அவருக்கு நஷ்டம் என்றது இல்லை இல்லையா. அவர் உணர்ந்துட்டார், உண்மையை உணர்ந்துட்டார். நாலேஜ் கூட இருக்கு அவருக்கு. என்னனாலே இந்த பௌதிக உடல் போனாக்கா எனக்கு ஆன்மீக உடல் கிடைக்கும், என்னுடைய ஆன்மீக உடல் கிடைக்கும். லாபமா நஷ்டமா இல்லையா. Next, freedom from old age and disease. Freedom from old age, எல்லோருக்கும் இருக்குது. பாப்பாவில் கூட ஓல்ட் ஏஜ் இருந்தது, அவருக்கும் டிசீஸ் இருந்தது. அது எப்படி? ஹவ் ஹவு கேன் திங்க் தட் பண்ண? ஆஸ் தோ வி பிகம் ஓல்ட், வி டோன்ட் ஃபீல் லைக் ஓல்ட்.
as though we get disease, we don't feel that from any painful things. Purida? But Vaishnavarke, old age aitalum, no problem. He doesn't feel old age. Old age means what? They don't do their own duties. But Vaishnava is not like that. அவருடைய காரியம் பண்ணிக்கொண்டே இருப்பார் சாகரில் ப்ராப்பராக டிக்டேட் பண்ணிட்டே இருந்தாரா கௌர கோவிந்த் ஆ மகாராஜ் ஆ லெக்சர் கொடுத்தே இருக்காரு போயிட்டார் இல்லையா ஸ்ரீதர் மகாராஜ் எனக்கு பாம்பேயில் அவர்கிட்ட நிறைய நிறைய அது என்ன இது பண்ணுறோமே நெல்லே கிடைக்குதே சாலிகிராமம் நிறைய நேரம் வச்சு நரசிம்மா நரசிம்ம விக்கிரகம் இருக்கு டெய்லி பண்ணுவார் இந்த மாதிரி வைஷ்ணவர்கள் வோல்டேஜ் இருந்தாலும் வோல்டேஜ் மாதிரி தெரியாது அவங்க வீட்டு பண்ணிக்கொண்டு இருப்பாங்க அவருக்கு மரணம் வந்துட்டாலும் நோ ப்ராப்ளம் அவங்க ஆர்மி உலகத்துக்கு போகிறாங்க பகவான்கிட்ட போகிறாங்க நரகத்துக்கு போகிறதில்ல இந்த உலகத்தில் யார் யார் பகவானுக்கு சேவை பண்ணியவங்களே நரகத்துக்கு போவாங்க ஏன் வயசு கேரண்டி நோ ஓல்டேஜ் நோ டெத் டிசீஸ் லெஸ் டிசீஸ் இருந்தாலும் ஒன்றும் தெரியாது அந்த டிசீஸ் எனக்கு கால் வலி பட் ஐ நெவர் ஃபேல் பெயின் கிவ் மை இலச்சு சொல்கிறார் அது ஒன்றும் தெரியாது காரணம் கிருஷ்ணா இஸ் டேக்கிங் கேர் ஆல் டிஸ் Those who are not devotees, they are taken care by Nayana. So, in the way of the name, in the body, there are three people in the world. What is the world? Ragalokam. Matyalokam. Matyalokam. Patalokam. So, in the way of the name, who is the body of the world? மத்தியலோகம் நடுவில் இருக்கிறது நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கிறது மரணம் விஷயமாக இருக்கு அது நாலேஜ் வேணும் ஏன் பயம் இருந்தது எங்கே இருக்கும் பயம் எப்போ பயம் இருக்கும் மரணம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாக்க எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்குமா தைரியம் இருக்குமா இருக்கு இருட்டான இடம் இல்லை பார்த்தாலும் இருட்டான இல்லையோ அதுமேலே ஸ்வர்கலோகத்தில் ஆனந்தமே ஆனந்தம் என்ன ஆனந்தம் பிரம்மாண்டத்தை பகவான் நம்மளுக்கு அமைந்திருக்கிறார் ஆனால் நம்ம இந்த ஞானத்தை பெருகாமல் இந்த பயத்தை விடாமல் இருந்தால் நம்மளுக்கு நிச்சயமான உண்மையான ஆனந்தம் கிடைக்கவே கிடைக்கும் ஏன் அந்த நிச்சயமாக எவ்வளவு அதிர்ஷ்டசாலி இந்த ஏக்கத்துக்கு வந்திருக்கணும் ஏன் இப்போ நிறைய நிறைய என்டர்டெயின்மெண்ட் எங்கே போனாலும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் ஒவ்வொரு குரூப்பாக கன்சல்டன்சி நாம் சின்ன வயசில் இருந்தோம் கன்சல்டன்சின்ற வார்த்தையே இல்லை யாரும் இப்போ என்ன பார்த்தாலும் கன்சல்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கன்சல்டன்சியா அதெல்லாம் மிஸ்லீடிங் நோ ஒன் இஸ் டேக்கிங் டு கிருஷ்ணா ஒரிஜினல் டாக்டர் ஒரிஜினல் கண்ட்ரோலர் இஸ் கிருஷ்ணா ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கிருஷ்ணாவே நம்மளுக்கு உதவி பண்ணுவோம் வேறு யாரும் நம்மளுக்கு நம்மளும் உதவி பண்ணிக்க முடியாது வேறு யாரும் நம்மளுக்கு உதவி பண்ண முடியாது எல்லோரும் பவுன் பை த்ரீ மந்த்ஸ் அதனால் நம்மளுக்கு யாரும் உதவி பண்ணுவோம் கிருஷ்ணா தான் பண்ணுவோம் கிருஷ்ணாவுடைய பிரதிநிதிகளாக பண்ணுவாங்க கிருஷ்ணா பக்தியாக இப்போ இது வரலாம் நான் ஒரு காரியம் சுப காரியம் சூரியோதயத்தில் அது சமயத்தில் பண்ணாக்க ரொம்ப நல்லா இந்த விதத்தில் நம்ம எல்லோரும் அதிர்ஷ்டசாலிகள் நம்மளுக்காக பிரபுபாத் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறார்
நம்ம அதை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை கூட நம்ம வெற்றிகரமாக பண்ணிட்டால் நம்மளும் அதிர்ஷ்டசாலிகள், நம்மளும் ஆன்மீகத்துக்கு போகணும். இல்லை யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது புரியாமல் இருந்தாலும் நீங்கள் கேட்டால் கேட்கலாம். அது தெரிந்த இது பகவானோட கருமையால் சொல்லலாம். பயம் அப்படிங்கிறது இருக்காது, அந்த ஒரு ஸ்டேஜ் போயிட்டோன்னா இருக்காது. ஆனால் இந்த பயம் வந்து நார்மல் இந்த விஷயம், பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயம் இருக்கலாமா? இப்போ டைகர் வருது, ஸ்னேக் வருது, அதுக்கெல்லாம் பயந்து தான் ஆர்டிஃபிஷியலாக இல்லை எனக்கு பயம் இல்லை அப்படி சொல்லி. அது ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வந்துட்டாக்க, ஏன் புலி வருது, கிருஷ்ணா ஏன் அவளை சாங்ஷன் பண்ண, புலி என் எதிர்ப்பு வந்து கிருஷ்ணா ஏன் சாங்ஷன் பண்ணார், அந்த அளவுக்கு நினைக்கிறவர்களும் நம்மளுக்கு டைம் இருக்கு. புலியே பார்த்தாலே கிருஷ்ணா வந்துடும். அதுதான் ப்ராக்டிஸ் அல்லது முக்கியம். நானே சொன்னேன்னா, எங்கள் ராஜநாத் மகாராஜுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் போதுக்கு எனக்கு இந்த கையில் கூட மயக்க எடுக்க முடியல. நான் நடுதானே சொல்லிருக்கிறேன், இப்போ எனக்கு ஏதாவது ஷேக் ஆகுது. அப்போ நான் யங் ஃபெல்லோ, ஒரு 36 இயர்ஸ் முன்னு, இப்போ நான் எவ்வளோ ஓடுவேன், இப்போ எனக்கு ஷேக்கே ஆகலை. நான் என்ன பேசி கொண்டிருக்கேன் எனக்கே தெரியல அந்த சமயத்தில், இல்லையா? இப்போ நான் என்ன சொல்லணும், ஏற்கனவே தெளிவாக சொல்லணும் இல்லையா? எல்லாம் ப்ராக்டிஸ். நம்ம எது பார்த்தாலும் அந்த பொருளை தான் பார்க்கணும். அந்த பொருள் கிருஷ்ணாவில் இருந்து வந்தது, கிருஷ்ணாவுடைய சக்தி மூலமாக தான் தயாரிக்கப்பட்டது என்றது ஒன்றும் வரல. அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும். அப்போ வந்து புலி வந்து கொண்டு இருந்தாலும் புலி நம்மளை ஒன்றும் பண்ணாது. இல்லையா, நாமாச்சாரியா லட்சம் கொடுப்பார். ஒரு செடியில் உட்கார்ந்துட்டான், அது கீழே பாம்பு எல்லோரும் நின்றுட்டு கேட்டு இருப்பாங்க. ஆனால் இவருக்கு தெரியாது கீழே பாம்பு இருக்குதுன்னு. எல்லோரும் பாம்பை பார்த்துட்டு ஐயா பாம்பு இருக்கு அப்படி போல என்ன பண்ணிச்சு, அந்த பாம்பு பாம்பு போயிடுச்சா? அது ஒன்று பண்ணாங்க. பாம்பு கூட கண்ட்ரோல் வைக்கிறா அந்த அளவுக்கு கொண்டு வரல, அந்த அளவுக்கு நம்பிக்கை வரல. கிருஷ்ணா, யூ வாண்ட் டு யூஸ் மீ, யூ வாண்ட் டு கில் மீ பை தி ஸ்னேக், அந்த கேள்வி கிருஷ்ணன் கேட்கணும். இதுக்கு உடனே நான் சொல்லுறேன், ஒரு உடனே வராத, நீயும் ப்ராக்டிஸ் பண்ண, 10 தடவை தவறு பண்ணலாம், 10 தடவை அந்த கவனம் வராது, அட்லீஸ்ட் அது பண்ண 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 தான் ஒரு நாள் நிச்சயமாக கிருஷ்ணன் நம்மளுக்கு உதவி பண்ணுவார். நீ நினச்சிக்கலாம் பரமேஸ்வராஸ் ஏதோ நல்ல பேசுகிறாருன்னா, நான் அப்படி பேச மாட்டேன், நான் அப்படி நினைக்க மாட்டேன். நான் கிருஷ்ணா, நான் பேசினேன் இந்த கிளாஸில் இத்தனை பேர் தான் வந்துருக்கேன், நிறைய பேர் வரவே இல்லை, என்னுடைய சொல்லுல ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீ தான் என்னை கம்பேர் பண்ணணும். நான் சொல்லி புரியுதா? அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் இதாகணும். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம கிருஷ்ணனை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அதுதான் ஒரு பாகவதம் ஒரு தடவை படி, பகவத்கீதை ஒரு தடவை படி கொண்டு புரியும், ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் புரியும். இதெல்லாம் ப்ராக்டிஸ். இது வந்து பௌத்தியம் இல்லை, ஆன்மீகம். கிருஷ்ணா கொடுப்பார் உங்களுக்கு அந்த ரெண்டே விஷயம். யூ கேன் நாட் கெட் இட், இஸ் நாட் டு பி காட், இட் இஸ் டு பி அவார்டட். உனக்கு கொடுக்கணும், கிருஷ்ணா கொடுக்கணும், நீ அந்த விதத்தில் செயல்படணும், அந்த விதம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு வந்துச்சேன்னு சொல்ல முடியாது. இது நான் நோபல் பிரைஸ் கொடுக்குறா பார்த்து, நோபல் பிரைஸ் வின்னர் ஆல்சோ இஸ் லூசிங். Once Krishna gives you the realization, you never lose that one. Realized person never falls down. He never falls down. But one who fell down, he never realized. Okay? The realization is given by Krishna. Anything that Krishna has given you, you cannot misuse that one. அதான் இந்த ஒரு பாஸ், ஒரு ஃபுல் பாஸ்கெட்டு நீ வேலை பண்ணிட்டுனா கூட யூ ஹேவ் டு தேங்க் கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஐ டிசர்வ் ஓன்லி சச் எ ஃபுல் பாஸ். யூ கேன் நாட் ஆஃப்டர் த நேம், மை பாஸ் இஸ் எ ஃபுல்.
Krishna wanted you to work under that fool so that you will come out from your foolishness. You understand? You are more than a fool. So you have to work under him. Then only you have to understand why Krishna has kept you here. You understand? Don't think negatively anytime. Krishna never does anything negative. Krishna is all perfect. And the perfection of the thing. The doubt is clear now? So yes. Still he accepted it because of the, there is no loss in the He doesn't want to go against the laws of nature. Without the sanction of Krishna, even the small boy, Samika Muni's Srungi, he wouldn't have uttered the words. He gave the respect for the words, which was sanctioned by Krishna. As a speaker, maybe a small boy. இந்த ராதாகிருஷ்ண எபிசோட்ல நான் கேட்க ஒரு இது வந்தது அகாசுரனுக்கு பிரம்மா ஒரு வார்த்தை கொடுத்தார் இது கொடுத்த வரம் அவர் வந்து அகாசுரர் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அவரே நினைச்சாதான் அவர்களுடைய தரிசனம் பண்ண முடியும் இப்போ அகாசுரே நினைச்சாக்க பரமேஸ்வரதாஸுக்கு நான் தெரியணும்னு சொன்னதான் பரமேஸ்வரதாஸ் கேன் சி அகாசுரர் அப்போ பலரம் கேட்குறாரு கிருஷ்ணன் நீயே நாரா நீயே எல்லாமே அகாசுர் வந்திருக்கிறார் உனக்கே தெரியாமல் பிரம்மா அந்த வார்த்தை கொடுத்தாக்க உனக்கு உனக்கு தெரியுமே எப்படி அது இதாகிடுச்சு நீ எதுக்கு பிரம்மாவுடைய இது அவருடைய சொல்லுக்கு நீயே அடங்கி இருக்கிறோம்னு இப்போ கிருஷ்ணா சொல்கிறார் ஐயா எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இந்த வார்த்தை பிரம்மா கொடுத்தாரு அந்த வார்த்தைக்கு கூட நான் மதிப்பு கொடுக்கணும் இல்லைன்னு அகாசுர் கண்ணுக்கு தெரியாமல் தெரியல நான் அசீவ் பண்ணுறேன் அவர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு கூட நான் மரியாதை கொடுக்கணும் அதே நீங்க கேட்கலாம் அந்த ஹிரண்யகசிபுடைய சிஸ்டர் ஹோலிகா ஹோலிகா எத்தனோ தடவை நெருப்பை கூட தொட்டுச்சு நெருப்பு ஒன்றும் பண்ணப்பார் சி எக்ஸ்பீரியன்ஸ் மெனி மெனி டைம்ஸ் மெனி மெனி இயர்ஸ் அந்த தைரியத்தோட பக்த பிராத என் மணி மேல உட்காருவேன்னு சொல்லுது ஆனால் அங்கே என்னாச்சு ஹோலிகா மிஸ்யூஸ் தட் வரம் தட் பூன் ஐயா கேனாட் மிஸ்யூஸ் இந்த அகாசுரன் யாருமே சாவடிக்கல அவன் நினைச்ச கிருஷ்ணன் மட்டும்தான் சாவடிக்கணும்னு நினைச்சான் வேற யாருமே இது பண்ணல நான் சொல்ல புரியுதுங்களா ஸோ ஃபார் ஆல் த திங்ஸ் த ஹையஸ்ட் ஒன் இஸ் கிருஷ்ணன் அப்போ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று வேற யாராவது வர கொடுத்துருக்கலாம் அது பண்ணால் அவனுக்கு விஷம் கொடுத்து சாப்பிடிக்கலாம் இவன் இது பண்ணான் பண்ணான்னு ஆனால் அதே காதல் ஒரு வைஷ்ணவம் பண்ணாக்க விட மாட்டான் பக்தன் அம்பரீஷா பக்த அம்பரீஷ துர்வாச மகாமணி ஐயா அவன் எத்தனை எத்தனோ பேரை ஜெயிச்சிருக்கிறான் ஆனால் பக்த அம்பரீஷாவை ஜெயிக்க முடியல இல்லையா புரியுதா இதெல்லாம் மிடில் லெவலில் இருக்கிறவங்க அவங்க தே கேன் டூ எனி திங் பட் வி கேனாட் கோ பியாண்ட் தட் ஒன் தட் டிவோட்டீஸை மட்டும் டச் பண்ணக்கூடாது டிவோட்டீஸ் ஆர் டேக்கன் கேர் பை கிருஷ்ணா ப்ளீஸ் யூ ஷுட் ஆல்சோ மெயின்டைன் தட் பிரெஸ்டீஜியஸ் பொசிஷன் ஆஸ் அ டிவோட்டி டிவோட்டி இஸ் மீக் அண்ட் ஹம்பிள் அந்த பொசிஷன் நம்ம இருந்தால் கிருஷ்ணா அம்பரீஷா வாட் யூ ஆர் ஜஸ்ட் He kept calm. He never attempted to do anything. Krishna got the obligation to help him. Namalabdi. Namalabdi got the knowledge of him. And the bio poem. Satya Chitta Atta Ananda. Okay? Your doubt is clear, no? So, we will have our own. Glorification. Samaveta and that. எல்லோரும் கலந்து இருக்கிறோம் புரியுதா
இன்னொரு சமவேதம் சொல்லணும். சாமவேதா சமவேதம் சமானாக எல்லோரும் வந்து கூடி கூடுதல் கலந்து சொல்லணும். யாராவது வந்து இந்த ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணிருக்கோமோ சமவேத பக்தர்கள் சாமவேதம் சொன்னாக்க தான் அது நம்ம சாமவேதம்னு படிக்கிறோம். நம்ம கிளாஸஸ் சமவேதத்தில் நம்மள அதில் என்ன கட்டுச்சுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. அதனால அது சரியில்லை. இது தெரியாமல் நம்ம அனுபவம் நினச்சிக்கிறோம். சமவேத பக்தர்கள் தான் சமவேதம்னா எல்லோரும் சம்மத்தோட எல்லோரும் சம்மத்தோட வந்து ஒரே ஒரு கம்பெனிஷனுக்கு வரும். என்ன கையில் ப்ளீஸ் கிருஷ்ணா டு கெட் த லவ் ஆஃப் காட் கிருஷ்ணா அதுக்கு வரும். அதுக்காக சமவேதம் இஸ் நாட் சாமவேதா. அது நம்ம கண்களில் சில பேர் தெரியாது இல்லையா ப்ரொனன்சியேஷன் அது இதெல்லாம் அது நாலேஜ் இருக்காது. அதனால நம்ம அது ஆமாம் ஆமாம் சொல்லணும். குளோரிஃபிகேஷன்ஸ் ஆமாம் கரெக்டு. அதுக்கு சில பேர் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பேசும்போது தெரிஞ்சுக்கொண்டா அது கரெக்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ராம் ராம் சொல்லாதீங்க, ராம ராம சொல்லாதீங்க, ஹாரே ஹாரே சொல்லாதீங்க. அது உணரணும். உணர்ந்தால் தான் நீ கரெக்ட் பண்ணணும். எத்தனோ பேருக்கு எனக்கு மெசேஜ் கொடுக்குறேன் பிரபுஜி நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணதால இப்போ எனக்கு நல்லா இருக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்குற ஆள மாதிரி எனக்கு தோண்டுதுன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இன்னி கூட ஒரு பிரபு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே ஸோ யூ ஹேவ் டு நீ உன்னோட தவிர நீ உணரணும். அது சரி பண்ணிக்கலாம். அப்படி அதை கவர் அப் பண்ணிட்டு நீ போயிட்டு இருந்தாக்க உனக்கு அட்வான்ஸ் பண்ணுறாங்க. எஸ் கோலே கோலோக நாமினி இதுதாமி தலேசித்தஷ தேவி மகேஷ ஹரி தேவி தாம் வந்து இட் இஸ் வித் இன் திஸ் மெட்டீரியல் யூனிவர்ஸ் பிரபு. மகேஷ் தாம்ங்கிறது எங்கே பிரபு? அட் இஸ் பியாண்ட் மெட்டீரியல் யூனிவர்ஸ். தேவி மகேஷ இதில் யார் கிரேட்டர்? மகேஷ மகேஷ். ஸோ தேவி தாம்க்கு அப்புறம் மகேஷ். ஆனால் இது மெட்டீரியல் யூனிவர்ஸ் தாண்டி தான் இருக்கு. அது வந்து அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டா பிரபு? Mahesha is in material world. Durga never exists in spiritual world. Mahesha never exists in spiritual world. Even Narayana, Vishnu, Vishnu is also in material world, but that person is eternal. You understand? That person is eternal. So that's not spiritual. Durga Devi by chance spiritual world by take another name varu Subhadra. Ha evandi Mahamaya adu vandu yoga. So the difference nalla purinjikalam namba eppome prabhu ku husband ku keela kurthu mele manaviye vekkamaatanga adu vekkudaru. Mahesha is mele. Mahesha is also not ordinary person. It's not jivatattva. அது ஒரு நம்ம ஒரு நல்ல கொஞ்சம் அவருக்கு ஒரு செப்பரேட் ஒரு பிரிஸ்டேஜியஸ் பொசிஷன் இருக்கு. சிவா இஸ் ஆல்சோ ஹேவிங் பிரிஸ்டேஜ். அவர் மாதிரி வேற இன்னொரு சிவா இல்லை. ஆனால் அவர் கூட இருக்கவங்கலாம் தேவி டை கிருஷ்ணா ஜீவதத்தா. அங்கே இருக்கிறவங்களும் ஜீவதத்தா. ஜீவதத்தானாக்கா ஜென்ம மிருத்து ஜனாபி ஆகும். அது துர்கா கூட துர்கா கூட இருக்கு. துர்கா சதி 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 போயிடுச்சு இல்லையா. அவர் கைத்துல இருக்கிறதெல்லாம் என்ன சில இதெல்லாம் ஸ்கல்ஸ் அதெல்லாம் அவருடைய வைஃபுடைய ஸ்கல்ஸ். ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு இதுல போயிட்டாக்கா அந்த ஸ்கல் எல்லாம் அவர் எங்கேயும் போட மாட்டாரு. அது ஒரே ஒரு சோல் தான். ஒரே சோல இத்தனை ஜென்மத்தில் வரும் அத்தனை ஸ்கல்ஸ் வச்சு அதில் பிரஜாநதிக்கு மேலே கைலாஷ் அண்ட் அந்த எல்லா தாமும் தாம் சார். அது யார் எழுதுறது அந்த பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வி ஹாவ் டு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஃப் வாட் இஸ் திஸ் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் கூட ஒரு வாட்ஸ்அப்பில் நான் வந்து பார்த்தேன். அது கிளியராக நல்லா இருந்தது. வாட்ஸ்அப்பில் இல்லை வேறு ஏதோ ஒரு இதில் இந்த ஃபாரின் எனக்கு சாரி பதித்த பாவன பிரபு கௌபாதுடைய டிசைபிள் இருக்கிறாங்க. அவர் வந்து அஸ்ட்ராலஜர், கிரேட் அஸ்ட்ராலஜர். அவர் இஸ்கோலே வந்து அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் ஒரு
மூணு இப்போ எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் இருக்கு, பிரபுபாதையுடைய பர்த் கீர்த்தன் எல்லாம் வந்து பத்து பாவனை பிரபுக்கு அவருடைய அஸ்ட்ராலஜர். அவர்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவருடைய மெசேஜ் அது அதுலேயே தான் நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த பிரம்மாண்டம் வந்திருக்கு, அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம அந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ் என்ட்ரியல்ஸ் ஓகே, எல்லோரும் கேட்டானே. ஸோ நம்ம இந்த வாய்ப்பை நம்ம மறக்காமல் விட்டு விடாமல் ஏற்றுக்கொண்டால் நம்ம ஓகே. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச்.